ராமநாராயணன் அவர்களிடம் பல படங்களில் உதவியாளராக பணியாற்றியவர், தளபதி, தல, கேப்டன், இளைய தளபதி, ஆக்ஷன் கிங் ஆகியோருக்கு வெற்றி படங்களை தந்தவர், சிம்புவுக்கு சூப்பர் ஹிட் பாடலையும் டிஆர் குரலில் தந்தவர், நடிகராக, பாடகராக, இயக்குநராக தமிழ் சினிமாவை கலக்கிக் கொண்டிருப்பவர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க பொருளாளர் திரு பேரரசு அவர்களை வாழ்த்தி பேச அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மழை வெஞ்சி ஓஞ்ச மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் தூரோடு தான் தூவணும், ஏன்னா இதுக்கப்புறம் எங்கள் சேர்ட்டு பேசுனதுக்கப்புறம் எங்கள் பிரச்சனை எடுபடாது. சீக்கிரம் போய்ட்டு சார் இருக்காரா? பேச்சு வராது, நீங்கள் இருங்க. முதல்ல இந்த குழுவுக்கு என் வாழ்த்துக்கள், நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனும் இந்த சாலு ஓடுவாங்க மூஞ்சியாக குளிக்கிற மாதிரி. இங்கே அந்த சாலு இல்லாமல் அழகாக ஒரு கைத்துக்கு துண்டு போட்டாங்க. அதுக்கு முதல்ல இந்த குழுவினருக்கு நன்றி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏமாதிரி என்ன, ஆம்புக்கு துண்டை போட்டு பெண்ணுக்கெல்லாம் பூ செண்டு கொடுத்தாங்கன்ட்டு, அப்புறம் எங்கள் மனசை பிடிச்சிட்டு கொஞ்சம் பூ செண்டும் கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல. ஏழு புரோகிராம் சார், இப்போ இங்கே சேர்த்து நாங்களாம் கொஞ்சம் அடிக்கடி ஃபங்க்ஷன் வருவோம். ஏழு புரோகிராம் சார் தான் கொஞ்சம் அபூர்வமாக வருவாங்க. இந்த சாமி இல்லைன்னு சொல்கிறாங்கள்ல, இவ ராமசாமி, ஆனால் பேரில் ராமருக்கும் சாமி இருக்கும். அது மாதிரி அந்த இயக்கத்தில் அந்த கோவிலில் நம்ம வேலு புரோகிராம் சாரும் சாமி இல்லைம்பாரு, ஆனால் பேர்லேயே வேலு இருக்கும். ஆமாம், இல்லை அதுலேயே அது அது வேல் ஆயுதம். அது எங்களுக்கு வேலுனாலே முருகன் தான் என்ன, அதனால் நீங்கள் சாமி இல்லைனால உங்கள் எங்கள் உங்கள் பேரில் நம்ம நாங்கள் ஒட்டிக்குவோம் நாங்கள். அதாவது அவர் படம் இப்போ கடவுள் டூ படம் எடுத்துக்கிருக்காரு, அதில் எனக்கு அங்கேயும் கடவுள் இருப்பார். டைட்டிலையும் கடவுள் வச்சுக்கிறது, பேர்லேயும் கடவுள் பேர் வச்சுக்கிறது, ஆனால் கடவுள் இல்லைங்கிறது. அவர் அந்த படத்தில் என்னை நடிக்க வச்சுருக்காரு. ஆமாம்மா, நீங்கள் போகும்போது நான் போக மாட்டோம்மாண்ணா. எங்கள் செயற்கை பயங்கர பிஸி நடிப்பில், இப்போ அதை பார்த்து தான் நம்ம நடிக்கலாம்னு ஆரம்பிச்சிருக்கேன். நான் டைரக்டர் பேரரசாகவே நடிச்சிருக்கேன், அதனால் உங்களுக்கு சிரமம் இல்லை. கேரக்டர் கொடுத்தாலாம் கொஞ்சம் சிரமம் உங்களுக்கு, கேரக்டர் நடிக்கிறதெல்லாம் கஷ்டம் உங்களுக்கு. கேரக்டர் பேர்ஸ்லாம் என்ன வருதோ வந்துட்டு போயிடலாம். அப்புறம் ஜீவா அவர்கள் வந்து உங்களுக்கு வாழ்த்து, வாழ்த்துக்கள் அவருக்கு. ஆமாம், நடிகர் இப்போ இயக்குநராக போகிறாரு, அவருக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், ஏற்கனவே நிறைய இயக்குநர்லாம் இப்போ நடிகராக போயிட்டுருக்காங்க எங்கள் செயற்கை உட்பட. ஆமாம், அப்போ டைரக்ஷன் பண்ணுற ஆளுங்கள நல்லா நடிகர் இயக்குனர் வர்றாரு, அவர் வரவேற்கிறோம். சங்கத்தில் மெம்பராக இருக்கார். ஆமாம், அது முக்கியம் ரொம்ப. என்ன சார் சார்? ஆமாம், ஆள் சேர்க்கணும்ல, இப்போ கட்சி மாதிரி போச்சு சங்கம், ஆள் சேர்க்க வேண்டிய இருக்கு. ஜியோ சார் இருக்கணும் வாழ்த்துக்கள். கேமரா எரர், ஆ ஃபஸ்ட்டு கேமரா எரர் எரருங்கிறாங்களே, எப்போ எரர் ஆச்சுன்னு பார்த்தேன், ட்ரீலில் பார்த்து தெரிஞ்சு வச்சு. நீங்கள் இவ்வளோ ஷார்ட் எடுத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு விஷயங்களும் வச்சா ஏன் கேமரா எரர் ஆகாது? அதனால் இவங்க இப்போ ஃபேஷன் இருக்குல்ல, முன்னெல்லாம் டைட்டில் வச்சுட்டு தான் படத்தை பூஜை போடுவோம், ஷூட்டிங் போவோம். இப்போ அப்படி இல்லை, ஷூட்டிங் போய் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஃபஸ்ட் லுக்குங்கிறப்போ அது சஸ்பென்ஸ் பில்டப் பண்ணி நம்மளும் ஹீரோவுக்கு தான் பில்டப் பண்ணுவோம். இப்போ டைட்டிலுக்கு பில்டப் ஆகிப்போச்சு, அது ஃபஸ்ட் லுக்கு. ஆமாம், ஆறாந்தேதி ஃபஸ்ட் லுக், இன்னும் ரெண்டு மணி நேரத்தில், இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் போட்டு கடைசியாக ஒரு டைட்டில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேர் வைக்கல நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு கேமரா எரர் பேர் வைக்கல சார். படத்தை பார்த்துருக்காங்க,
படத்தை பார்த்துட்டு தான் இது எப்படி கேமரா தாங்குச்சு, இவ்வளோ விஷயங்கள் எப்படி இந்த கேமரா தாங்குச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கேமரா ஏறர்னு ஃபஸ்ட்டு கழுவிட்டுருக்கேன் நினைக்கிறேன். என்ன அகரன், நம்ம அகரன் சாதாரண அளவில் இருக்குது. அகரன் அப்படின்னாலே முதல்வன் சொல்லலாம், தமிழகத்தின் தலைவன் சொல்லலாம், முதல் தமிழகத்தின் கடவுன்னு சொல்லலாம். நிறைய பொருள் இருக்குது. இது முதல் மேடைனாரு. நம்ம இந்த முதல் மேடை உங்களுக்கு வெற்றி மேடையாக அமையணும். என்ன நிறைய வெற்றி படங்கள்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஆக்சுவலி கேமரா ஏறார் அப்படின்னாலே அதோடய எதிர்மறை டைட்டில் தான், ஒரு நெகட்டிவான ஒரு விஷயந்தான். பெரும்பாலும் சினிமாவில் வந்து நெகட்டிவ் வைக்க மாட்டாங்க, எல்லாம் பாசிட்டிவாகவே வைப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு மூடநம்பிக்கை, எதிர்மறையாக வச்சா படம் ஓடாது அப்படிங்கிறதுலாம் அது ஒரு மூடநம்பிக்கை. இந்த விஷயம் எங்களுக்கு ஒரு ரசம் பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து திரையுலகத்தில் கொண்டாடுற பெரிய டைரக்டர் இருக்காங்கல்ல, இப்போ இயக்குனர் சிக்கரம், கே பாலச்சந்தர் சார், அது முதல் படத்துக்கு டைட்டிலே நீர்க்குமிழி. நீர்க்குமிழிங்கிறது அதுக்கு வந்து 1000 ரூபாய் கம்மி, கொஞ்ச நேரம் தான் அடிச்சிடும். இப்போ நீர்க்குமிழிங்கிறது எதிர்மறை டைட்டில் தான் அது. ஆனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவரை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இயக்குனராக வச்சிருந்த படம் நீர்க்குமிழி. அடுத்து எதிர்நீச்சல். எதிர்நீச்சலும் எதிர்மறை தான், அதுவும் பெரிய ஹிட்டு. இந்த ரெண்டு படம் ஹிட்டுமே அவரை எங்கேயும் கொண்டு வச்சிருச்சு. அதனால் சினிமாவில் வந்து எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கணும், பாசிட்டிவாக தான் நினைக்கணும் அப்படிலாம் இல்லை. படம் நல்லா இருக்கணும், படத்துக்குள்ளே விஷயம் இருக்கணும், டைட்டிலில் விஷயம் இருக்கும் இல்லையா, படத்தில் விஷயம் இருக்கணும், ஓடிடும். அதே மாதிரி கே பாக்கிரா சார், அவர் ஆரம்பத்தில் பார்த்தா எல்லா படமே, எல்லா படத்தோட டைட்டிலும் எதிர்மறையாக தெரியும். சுவரெல்லாம் சித்திரங்கள், சுவரெல்லாம் சித்திரம் இருக்குமா, நம்மகிட்ட பழமொழி இருக்கும், சுவர் இருந்தால் தானே சித்திரம் போம். ஆனால் சுவரெல்லாம் சித்திரங்கள் வச்சார், அது ஒரு நெகட்டிவ் டைட்டில் தான். அடுத்து உருகை ஓசை, இருகை தட்டினத்த ஓசை, உருகை ஓசைங்கிறதும் நெகட்டிவ் தான், எதிர்மறை தான், அதுவும் ஓடிச்சு. மௌன கீதங்கள், மௌனமாக இருக்கும் இறுதி எப்படி கீதம் வரும், மௌன கீதங்களும் நெகட்டிவ் டைட்டில் தான், ஆனால் மிகப்பெரிய ஹிட்டு அது. அதுதான் அவர் அந்த படம், அந்த படம் தான் பாக்கிற சார தமிழ் திருவிழா பெரிய உச்சத்தை கொண்டு வச்சிருச்சு. தூள் நின்று போச்சு, தூள் நின்று போச்சுங்கிறது எவ்வளோ ஒரு நெகட்டிவான விஷயம் அது, அதுவும் பெரிய ஹிட். ஆனால் சினிமாவில் வந்து இந்த நெகட்டிவாக டைட்டில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் சகுனம் சரியில்லை, படம் ஸ்டார்ட் பண்ணி கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு, இப்படிலாம் இளையராஜா சார் சொல்லுவாங்க ஃபஸ்ட் ரெக்கார்டிங் எப்பவே டேக் அண்ணே டேக் சொல்லும்போது கரண்ட் போச்சு. இன்னும் அவசரம் நாங்கள் இன்றைக்கி தான் அவர் இசைஞானி, உலகம் கொண்டாடுத்தவரை தமிழ்நாட்டில் இசைனாலே இளையராஜா தான். அவருக்கும் பெஸ்ட்டு ஒரு நெகட்டிவாக சொன்னாங்க. எது சொன்னால், இதெல்லாமே மூடநம்பிக்கை உச்சம் சினிமாவில், கதை நல்லா இருக்கா, மக்கள் ரசனையை புரிஞ்சு படம் பண்ணுறோமா, அதுதான் சார் பாசிட்டிவ். கதை தான், நல்ல கதை தான் சினிமாவில் பாசிட்டிவ். ஒரு வர ஒரு ஹீரோவுக்கு மூணு உடம்பு ஓடலை, அவர் போட அவர் நடித்தா ஓடாது, அதெல்லாம் இல்லை. ஏன் ஓடலாம், கதை நான் சரி இருந்திருக்காது, ஓடி இருக்காது. பிகினிங் ரெண்டு கூட ஃபீடர் கொடுத்த மனிதத்துக்கு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் படம் ஓடலை இருக்குது, கடத்து எடுத்து ஒரு படம் ஓடலை. ரெண்டாவது படம் தமிழ்நாட்டில் இங்கே தமிழ் படம் இதே கோயில், பெரிய வெற்றி இல்லை. மதுராண்டு புது மதுராண்டு அதுக்கு முன்னாடி எல்லா படம் பெரிய வெற்றி, இதே கோயில பெருசாக போகல. ஆனால் அடுத்து மௌன ராகம் இந்தியாவில் நம்பர் ஒன் இயக்குனர் ஆக்கிடுச்சு. எது சொல்றதுனா, ஒரு இதெல்லாம் ஒரு ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் சினிமா பொறுத்து தூக்கி எரிஞ்சுன்னு சார். முயற்சி, நல்ல கதை, உண்மையான உழைப்பு, இது எல்லாம்
படத்துக்கு திரைப்படத்துக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு, இதெல்லாம் இருந்தாலே அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதே மாதிரி கேமரா எரருங்கிறது டைட்டில் நெகட்டிவ், ஆனால் படம் பாசிட்டிவாக இருக்கும், அது வெற்றி படமாக அமையும். இந்த படத்தோட ஒரு சிறப்பு சொன்னாங்க, டயலாக்லாம் எழுதி அது ஆர்டிஸ்டில் கொடுத்து அவங்க மனப்படம் செஞ்சு நடிக்க வைக்கல, ஒரு ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு சீன் கண்டென்ட் சொல்லி அந்த விஷயத்தை சொல்லி நடிக்கிற ஆர்டிஸ்ட்லேயே இந்த சீனுக்கு நீங்கள் என்னென்ன பேசியிருக்கீங்க சொல்லி அவங்கள பேச வச்சு அது எதார்த்தமாக ஒரு டயலாகில் தான் அந்த இதை பதிவு பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு புது முயற்சி, ஒரு டயலாக் அவன் எழுதி கொடுக்கும்போது அது உச்சத்தில் ஆர்டிஸ்ட் வரும். அந்தந்த அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேசும்போது, இப்போ டயலாக் ரைட்டர் வசனம் எழுதுனா என்னாகும், அவருடைய உணர்வுக்கு அவருடைய ஸ்டைலுக்கு தான் அவர் எழுதுவார். அந்தந்த ஆர்டிஸ்ட்டு அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கன்னா அப்போ அவங்கவுங்க உணர்வுக்கு அவங்க ஸ்டைலுக்கு அவங்களுடைய சுபாவத்துக்கு டயலாக் வரும். இது ஒரு புதுமையான ஒரு முயற்சி தான். சினிமாவில் ஏதோ ஒன்று புதுசாக முயற்சி பண்ணோம். இந்த படத்தில் வசனத்தில் அந்த முயற்சியை பண்ணியிருக்காங்க, அந்த முயற்சிக்கு இது வெற்றியிடும். அப்புறம் இந்த மேடையில் முக்கியமாக வாழ்த்த வேண்டியது பாடலாசிரியர் கவிதாவாணி அம்மா அவர்கள். சினிமாவில் சாதனை பண்ணுறதுக்கு வயசே தேவையில்லை, எந்த வயசுலையும் நம்ம சாதனை பண்ணலாம், எந்த வயசுலையும் நம்ம வெற்றி அடையலாம். நம்பிக்கை முயற்சி தான் முக்கியம். எங்கள் சேர்த்து போயிட்டார் ஒரு உதயகுமார் சார், சினிமாவில் பாடலாசிரியர்களாக பிடிக்காத டைரக்டர்னா அது நானும் உதயகுமார் சார் தான். ஏன்னா நாங்கள் எங்களை பற்றி பாட்டு லீக்குவோம், மீங்களுக்கு இது வேண்டாத வேலை வச்சுருவாங்க அதெல்லாம், ஆனால் உங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் வளர்த்துறோம் வரவேற்கலாம். கவிதாவணி அம்மா இன்னும் நிறைய பாடல்கள் எழுதணும், திரையுள்ள பெரிய பாடலாசிரியர் நீங்கள் வரணும். ஆமாம், உங்கள் முயற்சிக்கு இன்னும் உங்கள் ஆண்டு நிறைய பரிசு கொடுப்பான், உங்களை திரையுள்ள வந்து நிறைய வெற்றியில் குவிக்கணும்னு ஆண்டு நான் வேண்டிக்கிறோமா. நீங்கள் அனிதாவா? ஆமாம், அடுத்த படம் ஹீரோயின் அட்வான்ஸ் வந்துட்டாங்க, இந்த படம் ஹீரோ அட்வான்ஸ் வாங்கினால வரல. ஆமாம், அவங்களுக்கும் நன்றி. சுதீர் கதாநாயகன் சுதீருக்கு வாழ்த்துக்கள், இன்னும் பெரிய ஹீரோ ஆகணும். இந்த மாதிரி வெற்றி மடி அடைந்து படம் வெற்றி அடைந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனாக இருக்கட்டும், இயக்குனராகட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த படம் ஒரு நல்ல பேரும் புகழும் பெற்றுத்தர ஆண்டவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.